தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, இதுவரை கொரோனா அச்சுறுத்தி வந்துள்ள நிலையில் உருமாற்றமடைந்து ஓமிக்ரான் உருமாறி தற்போது அதிவேகமாக உலகெங்கிலும் பரவி வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் பல மாநிலங்களில் ஓமிக்ரான் வைரஸ் மிகவும் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கொரோனாவின் டெல்டா இரண்டாம் அலையை ஏற்படுத்தி பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த ஆண்டு ஓமிக்ரான் தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதை கட்டுப்படுத்த அரசு ஊரடங்கை அமல்படுத்த உள்ளது. தற்போது குளிர்காலம் என்பதால் அதிகப்படியான குளிர்ச்சியான காலநிலையின் காரணமாக பலரும் சளி, இருமல், காய்ச்சல் என பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதுண்டு. இதனால் குளிர்காலத்தில் பலரது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக பலவீனமாக இருக்கிறது. ஓமிக்ரான் பரவும் இந்த சூழ்நிலையில் ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருந்தால் அதுவே பல நோய்களுக்கு வழிவகுக்கும். சரி, ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற கேள்வி இன்னும் பலரது மனதில் இருக்கும். எனவே இப்போது நாம் பார்க்க இருப்பது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகளை பற்றித்தான். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, எப்போது ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தி வலுவிழந்து பலவீனமாக இருக்கிறதோ அப்போது வெளிப்படும் பொதுவான ஒரு அறிகுறிதான் சளி அல்லது இருமல். ஏனென்றால் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு இவற்றை எதிர்த்து போராடும் அளவில் திறன் இருக்காது. மருத்துவ அறிவியலின்படி பெரியவர்கள் பொதுவாக வருடத்திற்கு 2 முதல் 3 முறை சளி ஜலதோஷத்தால் பாதிக்கப்படலாம். ஆனால் அடிக்கடி இந்த பிரச்சனையை சந்தித்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குமானால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும் முயற்சியில் உடனே ஈடுபடுங்கள். அடுத்ததாக பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் கொண்டவர்களிடம் வெளிப்படும் மற்றொரு அறிகுறி வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பதாகும். அதுவும் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவை எல்லாம் ஒருவரின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருப்பவர்கள் எப்போதும் மிகுந்த உடல் சோர்வை உணர்வார்கள். ஏனென்றால் பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலமானது சில நேரங்களில் ஆரோக்கியமான இரத்த செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். இதனால் உடலில் இரத்தத்தின் அளவு குறைந்து தலைவலி, உடல் சோர்வு, மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அடுத்ததாக ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டலம் மிகவும் பலவீனமாக இருந்தால் அவர்கள் சந்திக்கும் முதல் பிரச்சனை அதிகளவு மன அழுத்தத்தை உணர்வதுதான். மன அழுத்தத்தை ஒருவர் நீண்ட காலமாக அனுபவித்து அதை சரி செய்ய முயற்சிக்காமல் இருந்தால் அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்திறனை குறைக்கும். இதன் விளைவாக தொற்றுகளை எதிர்த்து போராட தேவையான இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை குறையும். அதிகப்படியான எரிச்சல் பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பிரதிபலிப்பாகும். அடுத்ததாக பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் புதிய தோலை விரைவில் உருவாக்க முடியாது. இதன் விளைவாக காயங்களானது மெதுவாக குணமாகும். எப்போது நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக உள்ளதோ அப்போது காயம் ஏற்பட்டால் புதிய சருமத்தை வேகமாக உருவாக்க உதவும். எனவே இதை கொண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதை அறியலாம். அடுத்ததாக பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியானது மூட்டு வலி மீண்டும் மீண்டும் ஏற்படுவதை குறிக்கிறது. உங்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம் நீண்ட காலமாக பலவீனமாக இருந்தால் நீங்கள் வாஸ்குலிடிஸ் எனும் ஒரு ஆட்டோ இம்யூசன் கோளாறு அல்லது தொற்று காரணமாக இரத்த நாளங்களில் ஏற்படும் அலர்ஜியை சந்திப்பீர்கள். அப்போது உங்களின் மூட்டுக்கள் வீங்கி அடிக்கடி மிகுந்த வலியை உண்டாக்கும். எனவே மூட்டு வலி இருந்தால் கவனமாக இருங்கள். சரி, இப்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எளிய வழிகளை பற்றி பார்ப்போம். சுகாதாரத்தை தவறாமல் கடைபிடியுங்கள். நற்பதமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள். தினமும் நற்பதமான ஜூஸ் குடியுங்கள். தவறாமல் உடற்பயிற்சியை செய்யுங்கள். சரியான நேரத்திற்கு தூங்க செல்லுங்கள். அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்க யோகா, தியானம் போன்றவற்றை செய்யுங்கள். உடல்நலம் சரியில்லாதவர்களிடம் இடைவெளியை பராமரியுங்கள் மற்றும் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்திடுங்கள். முக்கியமாக மாஸ்க் அணிவது, சானிடைசர் பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.